சொந்தக்கார கல்யாணத்துல ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ரிசப்ஷனுக்கு போறா, அந்த பொண்ணு ஜாக்கெட் ஒன்னு போட்டுருந்தது சார், நம்பவே மாட்டீங்க. முன்னாலதான் ஜாக்கெட், பின்னாடி பிள்ளை அவங்க விநாயகர் உருவம் அப்படியே எம்ப்ராய்டரி, அந்த எம்ப்ராய்டரி நடு நடுவுல முதுகு தெரியுது, பிள்ளையார் அழகா இல்ல. நான் வழக்க வருஷத்துல பிள்ளையார பார்த்தவனும் தண்ணியில கூட்டிட்டு ரெண்டு தோப்பு காரணம் போட்டு முன்னால மூஞ்சி பக்கமா போய் நின்னேன். இது என்னமா பின்னால என்ன பாத்தீங்களா, அது நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா இருக்கு. எங்கிட்ட இன்னும் ராஜகோபுரம் ராதாகிருஷ்ணா லிஸ்ட் கொடுக்குது. நான் சொன்னேன்மா இந்த ஜாக்கெட் தைக்கிறது எவ்வளவுமா 40,000, ஒரு கல்யாணமே கொள்ளலாமாம்மா. இது எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால தான், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் வேலை கேட்பாரு இல்ல. மாமியார் வீட்டுக்கு போனா ஏதாவது சொல்ல முடியுமா சார், கால் மேல கால் போட்டு உட்கார முடியுமா சார், அப்பா வீட்டுல சோஃபால கால் மேல கால் போட்டு உட்காரும் பொழுது அப்பா நினைப்பாரு என் பொண்ணு கம்பீரமா இருக்கான்னு. இதே மாமியார் வீட்டுல போய் கால் மேல கால் போட்டு பாருங்க முடிங்க. எத்தனை பெண் குழந்தைகள் தாங்க வாங்கின கல்லூரியில படிக்கும் போது அத்லட்டா இருந்திருக்கும், கப்பு வாங்கியிருக்கோம், ஷீல்டு வாங்கியிருக்கோம், பேச்சு போட்டியில போயிருக்கோம், ஷீல்டு வாங்கியிருக்கோம். பெண்கள் திருமணத்துக்கும் போது மாமியார் வீட்டுக்கு போகும்போது கற்று நகை பீரோ லொட்டு லொஸ்கெல்லாம் எடுத்து போறாங்க. எந்த பெண்ணாவது தான் வாங்கின ஷீல்டு சர்டிபிகேட் எடுத்து போனது உண்டா? கிடையாது. மாமியார் ஒத்துப்பாளா? போன முதல் நாளே மாமியார் கிட்ட அத்த ஓட்டோம்னா என்ன மாதிரி யாரும் ஓட முடியாது, இப்ப நீங்க 1, 2, 3 சொல்லுங்க, மூணா இருக்கிற நினைப்பேன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இல்லண்ணா. அத்த பேச்சுனா நான் தான் பெஸ்ட், வேற யாரும் என் கூட பேச முடியாது. பேசலாமா? பந்தயமா கட்ட முடியும் சார். தன்னுடைய திறமை எல்லாம் அடக்குகிறது, மகிழ்ச்சி இல்லை சார், தன்னுடைய திறமையெல்லாம் அடக்கிறது. பிடிக்குதோ இல்லையோ அம்மா அப்பாவுக்கு சொல்லாம புருஷனுடைய தொல்லையெல்லாம் எத்தனை பெண்கள் இருக்காங்க, மாப்பிள்ள குடிப்பாருன்னு தெரியாது. இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, மாப்பிள்ள குடிப்பாருன்னு தெரியாம கல்யாணம் ஆயிடும். ஒரு வாரத்துல மாப்பிள்ள குடிக்கிறாருன்னு தெரியுது, அந்த பொண்ணு அம்மா வீட்டுல சொல்லாதுங்க, மன கஷ்டத்தோட. இதெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எதுவுமே இல்லை, மகிழ்ச்சி. ஆக கல்யாணம் ஆகுவதற்கு முன்னால் ஆண்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, கல்யாணம் ஆன பிறகு எல்லாருக்குமே துக்கமா? இல்லைங்க, கல்யாணம் ஆன பிறகு அது வேற மாதிரி மகிழ்ச்சி இல்ல. ஒரு பையனை மனுஷனா மாத்துறது கல்யாணம் தான், மிஸ்டர்னு மரியாதை கூப்பிடுது, நம்மளுக்கும் தனியா இன்விடேஷன் எல்லாம் வைப்பாங்க சார். கல்யாணத்துக்கு போனா வீட்டுல கூப்பிட்டு வரலையான கேட்பாங்க, ஒரு குடும்பஸ்தான் மதிப்பாங்க. ரேஷன் கார்டு தனியா கொடுக்குறாங்க, நம்மளை குடும்ப தலைவர்னு வேற சொல்றாங்க, உடனே பெருமையெல்லாம் நினைச்சு கூடாது. இப்ப லேடிஸும் குடும்ப தலைவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை ஏன் குடும்ப தலைவரா வச்சிருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட்ல இலவசமா கொடுக்குறது கியூல போய் நின்று வாங்கி வர்றதுக்காக சைக்கிள் தலை வச்சு விலை இல்ல மிக்சி அது மாதிரி அவ்வளவுதான். ஆனா நமக்குன்னு ஒரு ஐடென்டிபிகேஷன், எப்ப வாழ்க்கையில செட்டில் ஆக போறேன்னு கல்யாணம் ஆகாத பையனை பார்த்து கேட்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில செட்டில் அப்படின்னாலே திருமணம் ஆனவர்கள் தான் இல்லையா சார். கல்யாணம் மட்டும் ஒரு பையனுக்கு ஆட்சி வச்சுக்க என்ன மரியாதை சார், என்ன மரியாதை? மாமனார் வீட்டுக்கு போனா தெரியும், மாமனார் நம்மளை விட 25 வயசு 30 வயசு பெரியவர் சார், நம்மளை பார்த்த உடனே எழுந்துகிற மரியாதை கொடுக்குற, நம்ம வீட்டுல நம்மளை யாருக்காரு மதிச்சிருக்காங்களா? நாய செருப்பு ஒழுங்க போடு, இப்படிதான் கேட்டு கல்வி விட்டோம். அங்க மாப்பிள்ளைய மாப்பிள்ளைய இருக்கு. நான் போனோடனே எங்க மாமனார் காலில் உடனே தர தரையா தண்ணீர், நான் கூட நினைச்சேன் ஆனந்த கண்ணீர், பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னு. அது ஆனந்த கண்ணீர் இல்லை, ஆம்பளை கண்ணீர். அடப்பாவி, நான் தான் இங்க மாட்டின்னு தவிக்கிறேன். வா ஜோதி ஐக்கியமா வா. இந்த எப்பவுமே சார் சக அடிமையை பார்த்தா ஒருத்தனுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும், நம்ம கூட இன்னொரு சிலேவம் மாட்டிச்சு சார். மரியாதை அதிகம் சார். மாமியார் வீட்டுக்கு போனா தனி ரூம், புது பெட்ஷீட், புது தலகாணி வர, ஜன்னலுக்கு புது வர, சோப்பு புதுசு, நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷல். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா அந்த சோப்பு உங்களுக்கு, கொஞ்சம் முறைச்சிங்கன்னா நீங்க போன பிறகு நாய்க்கு போட்டு திரும்பி அதே இடத்துல வைப்பாங்க, தெரியாது உங்களுக்கு மரியாதை. நம்ம ஒரு சாதாரண வேலையில இருப்போம் சார், மாமனார் இன்ட்ரடியூஸ் பண்றது அந்த கம்பெனியில பெரிய வேலை,
சாப்பாடு என்ன விதவிதமா, மாமியார் தூணுக்கு பின்னால நின்று குரல் மட்டும் தான் வரும். எங்க வீட்டுல எங்க அம்மா நாய சாப்பிட்டா சாப்பிட்டா போ பெண்களுக்கு மகிழ்ச்சியா? கண்டிப்பா மகிழ்ச்சி. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவை தவிர யாருமே உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு வயசாகி அவங்களால வரம் பார்க்க முடியலனாலும் உங்களை வந்து மிரட்டுவாங்க, வந்து சேர்ந்த பாரு கல்யாணம் பண்ண முடியல உன்ன. அந்த மாதிரிலாம் மகிழ்ச்சி சார். பெண்கள் மட்டும் திருமணத்துக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு ரெண்டு சுத்து பேசுவாங்க பூரிப்பு இல்ல. நமக்குன்னு ஒரு அடிமை மாற்றம், ஒரு தியாகி நமக்குன்னு இருக்கான் அந்த ஒரு இது. அதனாலதான் பாத்தீங்கன்னா லேடிஸ் எப்பவுமே வெட்டிங் டே மறக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல, அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள். ஆம்பளைங்க நிறைய பேர் மறந்துடுவோம், தங்கச்சிக்கு பொறுத்தராள பெண்களுக்கு அதெல்லாம் மகிழ்ச்சி. எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சி. ஒரு குடும்ப தலைவிக்கு எங்கெல்லாம் மரியாதை இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் போய் பாருங்க, எங்க டி நகர்ல இருக்கிற ஜவுளி கடையில போய் பாருங்க சார், அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை. நம்ம ஒரு பய மதிக்க மாட்டோம். ஃபுல்லா கிரவுண்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் எல்லாமே லேடிஸ், பட்டு போடவர் மிடி சுடிதார் செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் ஃபோர்த்து ஃபுளோர்ல சில்ட்ரன். ஆம்பளைங்க எங்க தெரியுமா வச்சிருக்காங்க சார், எட்டாவது ஃபுளோர்ல. அவனுக்கு தெரியும் இவ்வளவு காசு கொடுத்து இந்த நாய்ங்க வாங்காது. அன்னைக்கு மேல போய் எட்டாவது ஃப்ளோர்ல பேண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா ஜினோடுது, பயந்துட்டேன் எவனாவது குச்சி தள்ளுவான். கீழே அவ்வளவு கலப்பா நகை கடையில போங்க சார், நமக்கு ஏதாவது மரியாதை உண்டா? ஒய்ஃப் ஸ்டூல்ல உட்கார வைக்கிறான் சார் கவுண்டர் முன்னால, நான் நிக்கிறேன் மதிக்கவே மாட்டேன்றான். அவளை போய் பத்தாயிரம் வாட்டி மேடம் மேடம் மேடான்றான். அந்த நேரத்துக்கு நான் தான் துட்டு கொடுக்க போறேன் அவனுக்கு தெரியுது. ஆனாலும் இறுதி போகும்போதுதான் நீ மேடம் மேடம் மனசாட்சியா இல்ல சார், கூல்ட்ரிங்க எடுத்துன்னு வந்துங்க அவளுக்கு மட்டும் கொடுக்கலாம். நான் அப்படியே நிக்கிறேன், எனக்கும் வேத்து போகுது. இதுல வேற இவ பாதி குடிச்சு கட்டாயிடுச்சு. அது அதை எச்ச கூல்ட்ரிங்க குடிக்கிறியா நான் எதிர்க்கேன்.